ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனோஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி லிவிங் ரூம் க்ளீன் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தட். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் இருக்க இந்த ஷெல் வச்ச கிளாஸை தான் க்ளீன் பண்ணுறேன். இதில் வந்து கோலின் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணுறேன். பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லிவிங் ரூமில் இருக்க சோஃபா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது எப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிடுவேன், இல்லைனா டஸ்ட் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா வேக்யூம் க்ளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கார்க்கு யூஸ் பண்ணுற வேக்யூம் க்ளீனர் தான், என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம ஹேண்ட் போக முடியாத சின்ன சின்ன பிளேசஸை கூட இந்த வேக்யூம் க்ளீனர் நல்லாவே க்ளீன் பண்ணிருச்சு. ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டையும் வைப் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஅசம்பிள் பண்ண போகிறேன். இந்த குஷன்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ரீஅசம்பிள் பண்ணி நெக்ஸ்ட்டு கவர் போட்டு விட்டுற போகிறேன். கவர் வந்து நான் 2 கவர் வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸு ஒரு கவர் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். கவர் போடும்போது ஒரு சின்ன டிப் என்னென்னா, எல்லாத்தையும் நல்லா டக்கின் பண்ணுற மாதிரி போட்டு விட்டால் கவர் வந்து உட்காரும்போது வலிக்கிட்டு வலிக்கிட்டு வராது. நானுமே இந்த ப்ராப்ளம் நிறையா டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம உட்காந்து எழுந்திரிச்சாலோ இல்லை குழந்தைங்க உட்காந்து விளாண்டாலும் கவர் வந்து கண்டிப்பாக அதோடய பிளேஸில் இருக்காது, கலண்டு கலண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் கீழே இருக்க கவரை நல்ல குஷன் தூக்கிட்டு டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சிடணும். மேலே இருக்க கவருமே ரொம்ப உள்ளே போட்டோம்னா அதுக்கு அவுண்ட் வந்து வந்துகிட்டே இருக்காது. அவ்வளோதான், சோஃபா செட்டை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்யூம் க்ளீனரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். டஸ்ட் எல்லாமே நல்ல சஸ்பென்ஷனோட இழுத்து க்ளீன் பண்ணியிருந்தது. டஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டுமா இருக்க டஸ்ட்டு, டூத் பிக் கூட அதை இழுத்துருந்தது, அந்தளவுக்கு நல்லாவே சஸ்பென்ஷன் இருந்தது. இது ஆக்சுவலி ஒரு ஃபில்டர் மாதிரி உள்ளே இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா டூசாவோட வேக்யூம் க்ளீனர் தான். இது வந்து கார் வேக்யூம் க்ளீனர். இந்த வேக்யூம் க்ளீனர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அமேசான் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ரொம்பவே ஹேண்டியாக இருக்குதுங்க. இது வந்து ஏசி டிசி ரெண்டுலையுமே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 ப்ரஷ் வந்து இதோட தராங்க. கார்லாம் க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி குட்டியான இடம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, நம்ம விண்டோ பக்கத்தில் அந்த மாதிரி மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். காரில் வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கான சப்போர்ட் பண்ணுற பின்னும் நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸில் சப்போர்ட் பண்ணுற பின் ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேக்யூம் க்ளீனர் கொடுத்துருக்க 3 டிப்ஸும் நான் 1 பை 1 நான் மாட்டி காமிக்கிறேன். இப்போ அது சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்கள். நல்லா கை வச்சாலே கையை நல்லா இழுக்குது. அப்புறம் பேப்பர் வச்சு பார்க்கலாம். பேப்பர் வச்சாலும் பேப்பர் எவ்வளோ ஆட்டினாலும் விழுகவே இல்லை, அந்தளவுக்கு நல்ல சஸ்பென்ஷனாக இருக்குது. காருக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணால் வீட்லேயும் சின்ன சின்ன க்ளீனிங் ப்ராசஸ் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வாஷ்பேஷனுக்கு மேலே இருக்க ஒரு கிளாஸ் தான். இது வந்து ஹால் சைட்லேயே தான் இருக்கும். இதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2x in a week கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறனால அடிக்கடி. அதை வந்து அதே மாதிரி கோலின் வச்சு வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் இல்லைனா டிஷ்யூ இதை வச்சு வைப் பண்ணிடுவேன். வைப் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே நீட்டாக க்ளீன் ஆயிடும். நம்மளுக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்க எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கில் வந்து ஹேண்ட் டவல் தான் ஹேங் பண்ண போகிறேன். இதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல ஹேங் பண்ணி விட்டுருவேன்.
ஸோ தட் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோருக்கு சைடில் நிறையாவே டஸ்ட்டு படிஞ்சிருச்சு. இதையும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்கனால நான் மாஸ்க் போட்டு க்ளீன் பண்ணிப்பேன் எப்பவுமே பண்ணாலும், இல்லைனா உடனடியாக கோல்டு பிடிச்சிக்கும். இந்த கிரில்லுக்கு நடுவில்லாம் நிறையா டஸ்ட் வந்துருச்சு. இந்த டஸ்ட் பண்ணுற ஸ்டிக்கும் வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்து, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இதை வந்து மைக்ரோஃபைபர் க்ளாத் இருக்கனால ஈஸியாக டஸ்ட்டை க்ளீன் பண்ணுது. இதை எக்ஸ்டென்ஷன் நல்லா பண்ணிக்கலாம். ஃபேன், டிவிக்கு சைடில் எல்லாத்துலேயுமே உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். டிவிக்கு மேலே நிறையா டஸ்ட் படித்து ஜஸ்ட் ஃபைட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்து வந்து சும்மா வீட்டை லைட்டாக டெக்கரேட் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் தாட்ஸ் எழுதியிருக்கும். இது எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் ஒட்டுறது. இது ஒட்டணும் ஒட்டணுன்ட்டே இருந்தேன். சரி, நீ க்ளீனிங் ஒர்க் பண்ணனால இன்றைக்கி வந்து வாலில் பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு தாட்டை வந்து நான் டோரில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வால் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, இந்த இடத்துல ஒட்டினா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நான் அதை ஒட்ட போகிறேன். இதுலேயே வந்து டபுள் சைட்ஸில் ஒட்டே இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி தாட்ஸ் நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணால், இல்லை ரூமோட என்ட்ரன்ஸ் டோரில், ஸ்டடி டேபிள் மேலே, இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தாட்டை வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணியிருப்போனேன். இங்கே வந்து ராதா கிருஷ்ணா எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஃப்ரேம், இதுக்கு பதிலாக ஸ்டிக் பண்ணிடலான்ட்டு. மோஸ்ட்லி இங்கே ஹால் பார்த்திங்கன்னா எல்லாமே சாண்டில் அண்டு மெரூன் பேஸ்டு தான் இருக்கும். சோஃபா, அந்த ஷெல் கிளாஸு, அப்புறம் ராதா கிருஷ்ணா. இந்த போஸ்டருமே டார்க் கலர் தான் நல்லா மேட்ச் ஆயிருச்சு. அவ்வளோதான், லிவிங் ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in another video. Bye.